அனைவருக்கும் வணக்கம். ஜென் குரு ஒருவர், ஆனால் அவர் தன் வாழ்நாளில் எதையுமே யாருக்கும் கற்றுக் கொடுத்ததில்லை. அவர் ஒரு டீ மாஸ்டர். மலையடிவாரம் ஒன்றில் டீ கடை ஒன்றை நடத்தி வருகிறார். அவருக்கு தெரிந்த கலை எல்லாம் டீ போடுவது மட்டும்தான். அத்தனை ருசியாக இருக்கும் அவர் தயாரிக்கும் டீ. பார்த்து பார்த்து பக்குவமாக தயாரிப்பார். அவரது தேநீரை பருவதற்காகவே தினமும் பல மைல்கள் நடந்து பலரும் அவரது கடைக்கு வருவது வழக்கம். எப்போதும் கணிசமான கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அவருக்கு சில மாணவர்கள் இருந்தனர். தாமாக விரும்பி வந்து அவருடன் இணைந்து கொண்டவர்கள் அவர்கள். அவர்களுக்கும் இந்த ஜென்குரு வேறு எதையும் சொல்லித் தரவில்லை. டீ போடுவதை தவிர தேநீர் இலைகளே புத்தகங்கள், தேநீர் வாசனையே வேதம், அதன் தித்திப்பே ரசானுபவம், அதன் கசப்பே விதிமுறைகள், தேநீரின் சூடே அறிவு கதவுகதப்பு. இப்படி இருக்க ஒரு நாள் சாமுராய் ஒருவன் அவரது டீ கடைக்கு வருகிறான். வந்தவன் ஏனோ கோபமாக இருக்கிறான். யாருடனோ போராடி தோற்றிருக்க வேண்டும், அல்லது ஏதோ ஓர் இனம் புரியாத எரிச்சலில் அவன் இருந்திருக்க வேண்டும். டீ மாஸ்டர் அவனுக்கு தேநீர் தயாரித்து தருகிறார். அது அவன் நாக்கை சுட்டு விடுகிறது. வழக்கமான சூடுதான். ஆனால் அவன் ஏற்கனவே எரிமலை மீது நின்று கொண்டிருப்பதால் நாக்கை சுட்டுவிட்டதாக உணர்ந்திருக்க வேண்டும். இப்போது அவனது கோபம் முழுவதும் டீ மாஸ்டர் மேல் திரும்பி விடுகிறது. என்னையா அவமதித்தாய்? நான் யார் தெரியுமா? நான் தான் இந்த நாட்டிலேயே சிறந்த சாமுராய். என் வாழ்வீச்சை பார்த்திருக்கிறாயா? என்னோடு சண்டைக்கு வருகிறாயா? என்றான் கோபத்துடன். டீ மாஸ்டர் நடுங்கிவிட்டார். ஐயா, மன்னிக்கவும், நான் ஒரு சாதாரணன். எனக்கு சண்டையெல்லாம் போட தெரியாது. பெரிய மனது பண்ணி என்னை மன்னித்து விடுங்கள். இதோ ஒரே நிமிடம், உங்களுக்கு தகுந்த சூட்டில் மீண்டும் டீ போட்டு கொண்டு வருகிறேன் என்கிறார். சாமுராய் கேட்கவில்லை. என்னுடன் சண்டை போடு, வா, எதிர்த்து நில். நேருக்கு நேர் நின்று சண்டை போடாமல் யாரையும் கொல்லக்கூடாது என்பது சாமுராயின் அறம். குரு உள்ளே ஓடுகிறார். தன் சீடன் ஒருவனை அழைக்கிறார். இதை பாரப்பா, எனக்கு நேரம் வந்துவிட்டது. நிச்சயம் சாகத்தான் போகிறேன். சாமுராயின் கூறிய பளபளப்பான வாளை பார்த்தாலே நான் செத்து போய்விடுவேன். எனக்கு பின்னர் இந்த தேநீர் கடையை எடுத்து நீ நடத்து. தேநீரை விரும்பும் மக்களுக்கு வழக்கம் போல நம் சேவையை தொடர்ந்து வழங்கு என்று சொல்கிறார். சீடன் குருவை சமாதானம் செய்கிறான். குருவே, நீங்கள் இப்படி பேசலாமா? வந்திருப்பவன் பெரிய சாமுராயாக இருக்கலாம், ஆனால் அவன் தன்னிலையில் இல்லை. நியாயமாக நடந்து கொள்ளவில்லை. வன்முறை எண்ணத்துடன் இருக்கிறான். தற்பொருமை பேசுகிறான். மகா ஞானியான நீங்கள் அவனிடம் தோற்கலாமா என்கிறான். ஆனால் நான் வாழ்நாளில் வாளை தொட்டு கூட பார்த்தது இல்லையே. நான் சாதாரண தேநீர் மாஸ்டர் தானே என்கிறார் குரு. சீடன் சொல்கிறான், குருவே, அதைத்தான் நானும் சொல்கிறேன். அவனிடம் சண்டை போடுங்கள். வாழ் உங்கள் கைகளில் வந்ததும் வேறொன்றும் வேண்டாம். நீங்கள் கண்களை மூடிக்கொண்டு தேநீர் போடுவதாக எப்போதும் வளட்டி ஆற்றுவதாக நினைத்து கொண்டு வாளை சுழற்றுங்கள், போதும் என்கிறான். குருவும் இறுதியில் ஒரு வழியாக அதற்கு ஒப்புக்கொள்கிறார். வெளியே வருகிறார். அவர் கையில் வாள் ஒன்று தரப்படுகிறது. எதிரில் சிவந்த கண்களுடன் ஆஜான பாகுவான 6 அடி சாமுராய். கண்களை மூடிக்கொள்கிறார் குரு. கைகளில் தேநீர் கோப்பை இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார். தேநீரை அந்தரத்தில் நிறுத்தி பிடித்து ஆற்றுவதில் வல்லவர்தானே அவர். அப்படியே பாவித்துக் கொண்டு வாளையும் கையாள்கிறார். வாள் அவரது கைகளில் திரவமாக வழிந்தோடுகிறது. இதை பார்த்த சாமுராய் திகைத்து போகிறான். என்ன ஒரு லாபகம், வீச்சு, சுழற்சி! கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாத விரல்கள். போச்சு, இவர் ஒரு பெரிய சாமுராய் போல. தேவையில்லாமல் இங்கே வந்து வம்பை விலைக்கு வாங்கிவிட்டோம். இவர் கண்களை திறப்பதற்கு முன்னர் ஒரே அடியாக இங்கிருந்து ஓடிவிடுவோம் என்று நினைத்தபடி பின்னங்கால் பிடரியில் பட ஓடி விடுகிறான் சாமுராய். இந்த ஜென் கதையில் அரசியல் இல்லைதான். தேநீர் தயாரிப்பதும் ஒரு தியானம்தான். தேநீர் மாஸ்டரும் ஒரு சாமுராய் ஆக முடியும். என்ன செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி செய்கிறோம் என்பதுதான் முக்கியம் என்றெல்லாம் இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. சிலரை பார்த்து நாம் கேலி செய்வதுண்டு. டீ கடை வைத்திருந்தவர் எல்லாம் அரசியலுக்கு வந்துவிட்டார், கால கொடுமை என்று. ஆனால் டீ போடுவது ஆகச்சிறந்த ஒரு கலை. சமையலில் கைத்தேர்ந்த செஃப்கள் கூட எனக்கு டீ போட வராதுப்பா என்று ஒதுங்குவதுண்டு. எந்த விகிதத்தில் எதை கலப்பது, எத்தனை சர்க்கரை, எத்தனை பால், எத்தனை டிகாஷன், எப்படி கீழே சிந்தாமல் ஆற்றுவது, எதுவரை ஆற்றுவது, எப்படி கிளாஸில் ஊற்றுவது,
இஞ்சிற்று என்றால் இஞ்சிச்சாறு எப்போது எத்தனை? ஒரு ஆட்சியாளன் செய்வதெல்லாம் இதை தவிர வேறு என்ன? எல்லோருக்கும் சரியான விகிதத்தில் பகிர்ந்து தந்து ஆட்சி செய்வது. தேநீரில் இனிப்பு அதிகமாகிவிட்டால் அதை குடிக்க முடியாது, சிந்தி விடுவோம். அதுபோல் அரசு ட்ரூ பிளசண்டாக ட்ரூ சாஃப்டாக எப்போதும் எல்லோருக்கும் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. இந்த எல்லோருக்கும் 1000 ரூபாய் இனாம் என்ஜா என்றும் சொல்ல முடியாது. கொஞ்சம் கண்டிப்பு, கொஞ்சம் இழுத்து பிடித்தல் எல்லாம் அவ்வப்போது தேவைப்படுகின்றன. வள்ளுவர் அழகாக சொல்கிறார், வினைத்திற்பம் என்பதொருவர் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற. செயல் முக்கியம் அல்ல, எப்படி செய்கிறாய், எந்த மனநிலையில் செய்கிறாய், எந்த உறுதிப்பாட்டுடன் செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். தேநீர் மாஸ்டர் ஒருவர் கை தேர்ந்த சாமுராயை ஓட ஓட விரட்ட முடியும். படிப்பு வாசனையே இல்லாத வேடன் ராமாயண மகாகாவியத்தை ஏற்றி அளிக்க முடியும். வேதம் போதும் அந்தணனும் அரியணையில் அமர்ந்து அரசாள முடியும். ஆள பிறந்தவன் என்று யாருமே இல்லை, அரசியல் ஜீன்களில் இல்லை. அரசியல் தலைவரது வாரிசு என்ற ஒரே காரணத்துக்காக அவன் ஆள பிறந்தான் என்று ஆகிவிடாது. யாரேனும் ஒருவன் ஆள வர வேண்டும், எங்கிருந்தோ வர வேண்டும். எந்த பின்புலமும் இல்லாத எளிய சாதாரணன் ஒருவன் அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆக முடியும், ஆக வேண்டும். அதுதான் ஜனநாயகம். நன்றி.